ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த மாலைகோயில உங்கள் யாவரையும் நாங்களோடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். விசேஷமாக இந்த ரெண்டு நாட்களிலே ஆறு வெள்ளிக்கிழமைகளை நாங்கள் கடந்து வர இருக்கிறோம். இந்த ஆறு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியான நாங்கள் சில தலைப்புகளின் கீழே நாங்கள் இந்த வேத படிப்புகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் அறியவும் ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோமா. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிற ஒரு காரியம் வஞ்சிக்கப்படாது. வஞ்சிக்கப்படாது. இன்றைக்கு எங்களுடைய அநேக எங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களே நாங்கள் வஞ்சிக்கும். ஆதியிலே சத்துரு விசாசானவன் ஆதி பெற்றோரே அவன் வஞ்சித்தான். அதனால இந்த உலகத்திலே பாவம் வந்தது. இன்றைக்கும் அந்த பாவம் இருக்கு. ஆகவே இந்த வஞ்சிக்கிற காரியம் இன்றைக்கு உலகத்திலே விசாசானவன் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களை ஏமாற்றும்படியாக எங்களை வழிதவறி செல்லும்படியாக இன்றைய நாட்களிலே பிசாசானவன் செயல்பட்டுக் கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம். வாசிக்கும் போது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம், பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாது. எழுத்துல எங்கள் யோவான் எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் ஒருவராலும் அது மனுஷனாக இருந்தாலும் சரி அல்லது பிசாசானவனுடைய காரியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாற்றப்படாது. புரிஞ்ச முறை எப்படி இருக்கு? நெறி தவறு செய்யும், நெறி தவறி போகும். ஆகவே நெறி தவறு போன காரியங்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று திருமத்தை நாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். வசனத்தை பார்த்து பிடிக்க விசுவாசத்தை விட்டு விலகி போவார். எதனால் விலகி போவார்களா? பழைய மாட்டீங்க பழைய குறிக்கா ஒன்று மத்திய நாலு ஒன்று வெளிப்படையாக சொல்லுகிறது. பிற்காலங்களிலே மனச்சாட்சியிலே சுருண்ட பொய்யர் வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் உலகத்தில் இருக்கு. சொல்லும் போது சொல்லுறேன், இந்த உலகத்துல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆவிகளோடு உங்களுக்கு என்ன இருக்கிறது? போராட்டம் இருக்கிறது. ஆகவே வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த உலகத்துல இருக்கிறது. ஆகவே இந்த வஞ்சிக்கிற ஆவிகளோடு அங்க எங்களுக்கு என்ன இருக்கிறது? போராட்டம் இருக்கிறது. சொல்லப்பட்டதுக்கு அநியாயக்கார
சுதந்திரிப்பதில்லை என்று அறிஞர்களா வஞ்சிக்கப்படாது. அநியாயம் செய்கிறவர்கள் தேவன ராஜ்யத்துக்கு போக முடியாது. யாரால் போக முடியாது? வேசி மார்க்கத்தார், விக்கிராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுயகுணத்திக்காரர், ஆண்குணத்திக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. அப்ப விசாசனம் இப்படிப்பட்ட காரியங்களிலே எங்களை நினைத்துக் கொள்ளாதபடி, இப்படிப்பட்ட காரியங்களிலே எங்களை வஞ்சிக்காதபடி நாங்கள் கவனமாக இருக்கிறோம். மேலும் சொல்றது, இப்படிப்பட்டவர்கள் தேவன ராஜ்யத்துக்குள் போக முடியாது. அதான் பவுல் சொல்றது, நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை வாழ்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆகவே அது ஒருவேளை அது சம்பத்தில் இருக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது உபதேசமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாங்கள் கவனமாக வஞ்சிக்கப்படாதபடி கவனமாக இருக்க வேண்டும். இசைக்கியேல் 33:26 வசனங்கள் வாசிக்கும் போது, நீங்க உங்க பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானதை செய்து தேவனுடைய
எந்தோ காரியமாக இருந்தாலும் அதை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அதான் இந்த நாங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ரோமர் 7:11 நீங்க வாசிக்கும் போது அங்கே பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால என்னை கொன்றது. பாவம் என்னை வஞ்சித்து விட்டது. அதான் சொல்லுகிறார், பாவம் என்னை வஞ்சித்து விட்டது, அதனால நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன், என்னால் செய்ய முடியாம இருக்கு, அந்த பாவம் என்னை வஞ்சித்து என்னை கொன்று போட்டு விட்டது. அந்த வசந்தராவை சொல்லுகிறார் இல்லையா 19 நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் விரும்பாதை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்வேன். இன்றைக்கு என்னோட வாழ்க்கையிலே சில என்ன மாசத்திற்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. பாவம் எப்பொழுதும் எங்களை உந்திக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆவி ஒரு பக்கம் என அதிலிருந்து விடுதலை தேவைப்படும்படியாக எங்களை என்ன செய்கிறது, எங்களை அதிலிருந்து விடுதலை பெற எங்களை முயற்சிக்கிறது. லேவியராகம் 5:5 என்ன சொல்கிறது, இப்படிப்பட்ட தான் செய்து பாவம் என்று என்ன செய்யலாம், அறிக்கை செய்ய வேண்டும். தான் செய்து தவறு அறிக்கை செய்வது மிக மிக முக்கியம். நாங்கள் பாவம் என பாவம் என்று நாங்கள் வரும்போது அதான் வேதம் சொல்றது, நீதிமொழிகள் 28:13 என்ன வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வதே மாட்டான் அவைகளை. முதலாவது காரியம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம். என்ன கண்பானவர்களே, அறிக்கை என்பது மிகவும் முக்கியம். நாங்கள்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் 1 8:46 46 என்ன சொல்றது, அவர்கள் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் பாவம் செய்யாத ஒருவரும் இல்லையே. பாவம் செய்யாத ஒருவரும் இல்லை. ஒன்று சாமியல் 2:25 ஒருவர் மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் பாவம் செய்தால் மனுஷருக்கு மனுஷர் ஒருத்தர் தவறு செய்யும் போது மனுஷருக்காக கடவுளுக்கு பழந்து பேசுறேன். ஆனா அங்க இருந்து சொல்லப்படுது, கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வோம் யார் பேச முடியும், யார் ஆண்டவர் யார் ஆண்டவருக்காக செய்ய கேட்க முடியும். அந்த தரத்திலே அங்கே ஏலிச தன்னுடைய பிள்ளைக்கு அந்த ஆண்மை தீர்ப்பு வரும்போது அவன் சொல்லுற ஒரு காரியம், மனுஷர் தவறு செஞ்சா மனுஷருக்காக விரோதமாய் ஒரு பாவம் செய்யும் போது என்ன செய்ய முடியாது, யாரும் கேட்க முடியும். சங்கீதக்கார 51 சங்கீதம் 4 சொல்ற இல்லையா, நான் தேவனுக்கு விரோதமாய் சங்கீதம் 51:4 என்ன வாசிக்கிறோம், சங்கீதம் 51:4 உமக்கு எதிராக நான் பாவம் செய்வேன், தேவனை ஒருவருக்கு விரோதமாக நான் செய்வேன், தேவனின் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வேன். எபேசியர் 4:26 நாங்கள் வாசிக்கும் போது நீங்க கோபம் கொண்டால் என்ன செய்யாது, பாவம் செய்யாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது, பாவம் வஞ்சிக்கிறது. வாழ்க்கையால் வஞ்சிக்கிற காரியத்தை செய்தபடினாலே விசாரித்தாலும் கோபம் கொண்டால் பாவத்திற்கு உடன்படாதிருங்கள், விலகுங்கள். 5:24 என்ன வாசிக்கிறோம், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது, சிலருடைய பாவங்கள் என்ன அவர்களை பின்தொடரும், பின்தொடரும் பாவங்களை தொடர்ந்து என்ன செய்யும், விடுக்கும், பாவங்களை தொடர்ந்து பின்தொடர். ஆகவேதான் வேதம் சொல்றது, நம்மை பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆகவேதான் இந்த பாவங்களை நாங்கள் இந்த நாட்களை அறிக்கை செய்ய அழைக்கப்படுது. சரி, மூன்றாவது எந்த காலத்திலே நாங்கள் வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டும், மூன்றாவது காலம் யாக்கோபு 1:22 22
உங்களை வன்னியாத படிக்கு ஏமாற்றி கொள்ளாத படிக்கு திரு வசனத்தை கேட்கிறதாய் மாத்திரம் அல்ல இதுல ரெண்டு காரணம் சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணம் திருவசனத்தை கேட்கிறது அதன்படி செய்கிறது அப்ப எது இதுல நம்ம வஞ்சிக்கப்படுது எந்த காரணம் வஞ்சிக்கப்படுது திருவசனத்தை கேட்கிறதுல வஞ்சிக்கப்படுமா செய்யாமல் வஞ்சிக்கப்படுமா செய்யாமல் போல இந்த நிறைய பேர் வசனத்தை கேட்கிறா நிறைய பேர் கேட்கும்போது தங்களை தாங்களே மாற்றி கொடுக்கிறாங்க அதான் அதான் பிசாசு அப்படித்தான் செய்யறான் நீ வசனத்தை மட்டும் கேளு ஆனா என்ன செய்யாது செய்யாத அதனாலதான் அந்த விதைக்க உருவம் இல்ல என்ன அந்த விதைக்கிற உருவம் இல்ல அங்க பார்க்கிறோம் அங்க விதைகள் விதைக்கப்படும் போது என்ன வந்து செய்யுது முதலாவது பழியர் விதைக்கப்பட்டது பறவைகள் வந்து அதை எடுத்து போடுகிறது வசனம் விதைக்கப்படுகிறது வசனம் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை பிசாசு வந்து என்ன செய்யறான் எடுத்து போடுற வசனம் இருந்தா என்ன செய்யும் அதன்படி மாறணும் உதாரணத்துக்கு ஒரு வசனம் உள்ள போது பரிசுத்தம் பரிசுத்தம் என்ற வசனம் உள்ள போகும் நான் என்ன செய்யணும் பரிசுத்தமா இருக்கும் அப்ப நாம பரிசுத்தமாயிருக்கேன் சொன்னா கேட்டுட்டு என்ன செய்வோம் வசனம் உள்ள இல்லாதபடினால நாங்க அப்படியே கேட்டே போய் இன்றைக்கு விசுவாசம் அநேக காரியங்கள் இல்லை இன்றைக்கு அநேக விசுவாசங்களுடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியம் என்ன வசனத்தை மட்டும் கேட்க வைக்கிறோம் நம்முடைய திருச்சபையா இருக்கலாம் பெரிய திருச்சபையா இருக்கலாம் எந்த திருச்சபையா இருக்கலாம் இந்த விசாசத்த கடைசி நாட்கள செய்கிற காரியம் என்ன வசனத்தை கேட்க மட்டும் நீ கேளு காரியம் அப்போ கேளு வயிறு சரியா போய் கேளு அவ்வளவுதான் கேளு ஆனா என்ன செய்யாது அதன்படி செய்ய விடமா அதான் விதைக்கிற உண்மை அதான் ஆண்ட சொல்றாரு நாலாவது குரூப்ல வந்தவங்க வசனத்தை கேட்டு உணர்ந்து என்ன செய்யறாங்க பலன் கொடுக்கிறார் ஆகவே நான் பார்க்கிறோம் 119 சங்கீதம் 161 வசனம் பயப்படும் போதுதான் செய்யும் எங்களோடு என்ன செய்யும் அதன்படி செய்ய வைக்கும் ஆனா இயேசு 66:2 பார்க்கும்போது அவருடைய ஆண்டவர் என்ன சொல்றார் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் வசனத்துக்கு நடுங்குகிறவன் வசனத்தை என்ன கவனமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி அந்த வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுக்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் சொல்லி நாங்க வாசிக்கிறோம் இல்லையா இயேசு 62 66 2வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கிறோம் அவருடைய செவிகள் விதித்து செய்யணும் அடையவில்லை அவர்கள் கேட்க மாட்டார்கள் கேட்க மாட்டார்கள்
அதன்படி செய்ய உறுப்பிலே என்ன இந்த நாவ வந்து ஒரு விசேஷமான ஒரு உறுப்பு ஏன் சொல்லுவோம்
சரி இவர் சிம்பிளாக சொல்லலாம்
தன் மாம்ச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனுடைய பந்தய பொருளை இழந்து போகாத படிக்கு உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்க. தன் மாம்ச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற காரியத்திலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். என்ன சொல்றது உடன்பட வைக்க முடியாதபடி தடுக்கு. ஆகவேதான் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தனையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். மாம்ச சிந்தை மரணத்துக்கு நேராக தான் கொண்டு போகும். ஒன்று குழந்தைய 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் அங்க சொல்லும் போது சொல்லுகிறார், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிய ஒருவனே அதை பெறுவார். அறியுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஒரு பந்தய சாலையில் ஓடுகிறா ஓடுவார்கள், ஆனால் ஒருவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆகவே அந்த வெற்றி கிடைக்கிறது போல நீங்களும் இந்த பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி சிந்தையினாலே மாம்ச சிந்தையினாலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி கவனமாக இருந்தால் பிலிப்பியர் 3:14 நாங்கள் வாசிக்கிறோம். தேவன் அடைந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி கொண்டு ஒரு லெக் இருக்கிறது. இந்த லெக்ல நாங்கள் ஓடும் போது மாம்சத்திலே வருகிற அந்த காரியத்தினாலே உங்களுடைய பந்தய பொருளை இழந்து விடாதபடி நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி கவனமாக இருக்கிறோம். ஆறாவதாக அங்கு வாசிக்கிறோம், எதிலே நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறோம். ஒருவர் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை பொருட்கள் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன், தன்னைத்தானே வஞ்சிக்க தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் ஒவ்வொருவரும் மல்கியாவின் புத்தகம் தெரிந்த ஒரு காரியம், நாங்கள் எதிலே வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். மல்கியா 3:8-10 நாங்கள் வாசிப்போம். கடைசியாக நாங்கள் பார்க்கிற ஒரு காரியம் என்னது, கடவுளுக்கு கொடுக்கிற காரியத்திலே நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். வஞ்சிக்கிறீர்கள், அதாவது ஒருவேளை நாங்கள் பொருளாலோ பணத்தாலோ அல்லது
அதிலே நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த பழைய புதிய ஏற்பாட்டில் நாங்கள் வரும்போது அங்கே கடவுள் கொடுக்கிற ஒரு காரியத்தில் அந்த குடும்பம் ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்கிறது. வாசிங்க அப்போ சார் அஞ்சாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம், மனைவி ஆகிய ஒரு பங்கு என்ன செய்கிறார், வஞ்சித்து வைக்கிறார். வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய வாதத்திலே
Thank you.